ஹலோ மோட்டார் சைக்கிள் லவர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டாப் 4 பெஸ்ட் பைக்ஸ் அண்டர் 2 லேக்ஸ் ருபீஸுங்க. இந்த 2 லட்சரூபாக்குள்ள ஆன் ரோட் ப்ரைஸ் இருக்கக்கூடிய டாப் 4 பைக்ஸ் இந்தியாவில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பைக்ஸோட டிசைன் பேட்டர்ன் எப்படி இருக்குது, என்ன கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க, டெக்னாலஜி என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, மைலேஜ் என்ன, டாப் ஸ்பீடு என்ன, வாங்குறது வேல்யூ ஃபார் மணியா அப்படிங்கிற நிறைய விஷயத்த கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த 4 பைக்ஸ்ல எந்த பைக் ரியல் வேல்யூ ஃபார் மணியா தெரியுது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இந்த 4 பைக் இல்லாம வேற ஏதாவது பைக் 2 லட்சரூபாக்குள்ள பெஸ்டான பைக்கா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அது என்ன பைக் அப்படிங்கறதும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கடைசி வரைக்கும் பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போற அந்த பைக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பஜாஜோட பல்சர் NS 200ங்க. இப்போ 2023 மாடல் பாத்தீங்கன்னா அப்டேட்டட் வெர்ஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த NS 200 பொறுத்த வரைக்கும் எனக்கு பர்சனலா பிடிச்ச விஷயம் இந்த பைக்கோட கம்ஃபர்டபுள் அண்ட் இந்த பைக்கோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்வேன். இந்த பைக்ல நல்ல ஒரு ரிஃபைன்டான இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இனிஷியல் பிக்கப்பா இருக்கட்டும், இல்லாட்டி டாப் எண்ட் பர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், இந்த பைக்கோட ஹேண்ட்லிங்கா இருக்கட்டும், எல்லாமே பெஸ்டா இந்த NS 200ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 2023ல என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். NS 200 ரொம்ப வருஷமா பாத்தீங்கன்னா சிங்கிள் சேனல் ABSல தான் இருந்துகிட்டு இருந்தது அண்ட் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்த 2023ல பாத்தீங்கன்னா USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ், அதாவது அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டியூயல் சேனல் ABSம் வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த பைக்கோட கிளஸ்டரில் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு. கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தும் இந்த கிளஸ்டரில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 நியூ கலர் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. பிளாக் ரெட் காம்பினேஷன் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரெட் காம்பினேஷன் அப்படிங்கிற இந்த 2 கலர் காம்பினேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த NS 200 பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் லைக் பண்ணி வாங்கக்கூடிய ஒரு நேக்கிள் ஸ்ட்ரீட் ஃபைட்டர். 200cc-ல நம்பர் 1 நேக்கர் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்படி நீங்க கேட்டிங்க அப்படினா டெஃபினட்டா அது NS 200 தான் இருக்கும். இப்போ ஒரு சில கான்ஃபிகரேஷன்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். NS 200 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெஸ்டான விஷயம் இந்த பைக்கோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸுங்க. 199.5cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் இன்ஜெக்ஷன் இருக்கு, லிக்விட் கூலிங் அஃப்கோர்ஸ் இந்த பைக்கில் இருக்கு. 24.5 ஹார்ஸ் பவரும் 18.7 நியூட்ரன் மோட் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும் 6-speed கியர்பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 35-38 km/L மைலேஜ் தாராளமாக கொடுக்கும் அண்ட் டாப் ஸ்பீடு 140 மேலே இந்த பைக்கால் டாப் ஸ்பீடு போக முடியும். அண்ட் இந்த பைக்கோட பிரேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக் அண்ட் டியூயல் சேனல் ABS ஆஃபர் பண்ணுறாங்க. டயர் சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 100/80 செக்ஷன் டயர் ஃப்ரண்ட்லையும் 130/70 செக்ஷன் டயர் வந்து ரியர்லையும் கொடுத்துருக்காங்க. USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் ஃப்ரண்ட்லையும் ரியரில் மோனோஷாக் சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. லைட்டிங் செக்ஷன் வரும்போது தான் LED ஹெட்லாம்புக்கு பதிலாக ஹாலோஜன் ஹெட்லாம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. LED டெயில் லேம்ப் இருக்குது, இண்டிகேட்டர்ஸ் ஹாலோஜனில் தான் இருக்குது, ஸ்டெப் அப் சீட் தான் கொடுத்துருக்காங்க அண்ட் தென் ஸ்பிளிட் சீட் இருக்கு, பில்லியனுக்கு ஃபுட் ரெஸ்ட், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ஸ்டார்ட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே NS 200 இருக்கு. நம்பர் 1 நேக்கர் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அண்டர் 2 லேக் உள்ள நீங்க வாங்கணும் அப்படின்னா டெஃபினட்டா NS 200 ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சாய்ஸா இருக்குங்க. ரெண்டாவதா பார்க்க போற பைக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த TVS ஓட ரோனின் 225 அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்கிராம்பர் மோட்டார் சைக்கிள் நான் டெஃபினட்டா நான் வந்து எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா இந்த பைக்கோட டிசைன் ரொம்ப சூப்பரா இருக்கு, கம்ஃபர்டபுளான ரைடிங் பொசிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்கிராம்பர் மோட்டார் சைக்கிள் அதுவும் இந்த அளவுக்கு பிரைஸ் ரேஞ்சில் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ரைடிங் எர்கனாமிக்ஸில் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா டெஃபினட்டாக TVSோட ரோனின் 225 பெஸ்டான ஒரு பைக்காக இருக்கும். இந்த ஸ்கிராம்பரான ரோனின் 225ஓட பேஸ் வேரியண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1,49,000 உங்களுக்கு எக்ஷோரூம் ப்ரைஸில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூ டிசைன் பேட்டர்ன், TVSோட பைக்காக இது அப்படின்னு நம்ம கேட்குற அளவுக்கு நியூ டிசைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 225cc ஆயில் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 4-stroke 4-valve இன்ஜின் தான் இருக்குது. ஆயில் கூல்டாக இருந்தாலும் பெஸ்ட்டான ஒரு பைக்காக இருக்குது. ஃபியூல் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. 20.4 horsepower 19.93 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 5-speed கியர்பாக்ஸ் வித் அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் வந்து கொடுத்துருக்காங்க. சைடு ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப் சுவிட்சும் இந்த பைக்கில் இருக்குது. மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா 30-35 km/L இந்த பைக்கால் மைலேஜ் கொடுக்க முடியும். டாப் ஸ்பீட் அஃப்கோர்ஸ் 125 மேலே இந்த பைக்கால் தாராளமாக போக முடியும். டியூயல் சேனல் ABS ஆஃபர் பண்ணுறாங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக் இருக்குது. 9-spoke alloy wheels வந்து கொடுத்துருக்காங்க.
டயர் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் 110/70 டயரும் ரியரில் 130/70 செக்ஷன் டயரும் கொடுத்துருக்காங்க. கோல்டன் கலர் யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் 41mm கொடுத்துருக்காங்க. மிகப்பெரிய யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ், ஸோ ரொம்ப ஸ்மூத்தான ரைடை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் மஃப்ளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட் கிரேயில் மஃப்ளர் கார்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 160 kg இந்த பைக்கோட கர்வ் வெயிட், டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், இந்த கிளஸ்டர் சர்க்குலராக இருக்குது. இதோட பொசிஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால பார்க்க யூனிக்கான ஒரு டிசைன் பேட்டர்னாக இருக்குது. எல்இடி ஹெட் லேம்ப்ஸ், எல்இடி டெய்ல் லேம்ப்ஸ், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பொசிஷன் லேம்ப் பார்த்தீங்கன்னா டி ஷேப் சிக்னேச்சர் பொசிஷன் லேம்பாக இருக்கிறது, கொஞ்சம் பார்க்கறதுக்கும் சூப்பராக இருக்கு. பில்லியனுக்கு கிராப் ரெயில்ஸ் இருக்கு, ரைடிங் மோட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஸ்கிராம்ப்ளரில் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு பைக் அப்படின்னா கண்டிப்பாக அண்டர் 2 lakh டிவிஎஸோட ரோனின் 225 நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். மூணாவதாக பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட ஹண்டர் 350. இந்த ஹண்டர் 350 பொறுத்த வரைக்கும் ஒரு க்ரூசர் மோட்டார் சைக்கிள், 1,49,900 ருபீஸ் எக்ஸ்ஷோரூம் பிரைஸில் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஆன் ரோட் பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஷோரூமில் க்ளோஸ் டு 1,80,85,090 இந்த மாதிரியான ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில். ஏன்னா இந்த பைக் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, கலருக்கு தகுந்த மாதிரி நிறைய ப்ரைஸ் வேரியன்ட் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஷோரூம்ஸில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜுக்கு தகுந்த மாதிரி ஆன் ரோட் ப்ரைஸ் கொடுப்பாங்க. அதனால தான் ஒரு சில பைக்குக்கு ஆன் ரோட் ப்ரைஸ் சொல்லாமல் இருப்போம். ஸோ அது வந்து நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷோரூம்ஸ்க்கு நீங்கள் விசிட் பண்ணி வந்து ப்ரைஸை வந்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த பைக்கோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 349cc சிங்கிள் சிலிண்டர் ஆயில் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 20.2 horsepower 27 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 5-speed கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் ராயல் என்ஃபீல்டு பைக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டார்க் ரொம்ப அதிகமாக இருக்கும், வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும். பட் இப்போ வர்ற இந்த மாதிரியான ஹண்டர் 350 இந்த மாதிரியான பைக்ஸ் அப்புறம் அப்கிரேட் பண்ண பைக்ஸ் எல்லாமே வைப்ரேஷன் லெஸ்ஸான ஒரு பைக்காக தான் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த பைக் 36 km/L மைலேஜ் கொடுக்கும். டாப் ஸ்பீட் அஃப்கோர்ஸ் இந்த பைக்கெல்லாம் 120 மேலே அப்ராக்சிமேட்டாக போக முடியும். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டிஸ்க் பிரேக் வேரியன்ட் இருக்குது. அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா ரியரில் ட்ரம் பிரேக் இருக்குது. அண்ட் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. 17-inch உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்போக் வீல்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் தென் உங்களுக்கு இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 41mm டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியரில் ட்வின் எமர்ஷன் ஷாக் அப்சர்வர், 6-step அட்ஜஸ்டபிள் ப்ரீலோடட் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட்டல் கிளஸ்டர் அவைலபிளாக இருக்குது. எல்லா பைக்லேயுமே பார்த்தீங்கன்னா எல்இடியில் ஹெட் லேம்ப் இருக்கும். ஆனால் இந்த பைக்கில் எந்த ஒரு லைட்டும் எல்இடியில் கிடையாது. பில்லியனுக்கு கிராப் ரெயில்ஸ் இருக்குது, யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்டெப் அப் சீட் அதுவும் ஸ்பிளிட் சீட்டாக இருக்குது. அண்ட் பெஸ்ட்டான ஒரு டிசைனில் கண்டிப்பாக இந்த ஹண்டர் 350 நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அண்டர் 2 lakh ருபீஸில். ஃபைனலாக நாலாவதாக பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யமஹாவோட எஃப்சிஎஸ் எஃப்ஐ வெர்ஷன் 4 டீலக்ஸ் மாடல். ரியல் வேல்யூ ஃபார் மணியாக என்னை பொறுத்த வரைக்கும் 1.5 lakh நீங்கள் இந்த பைக்கை வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். 1,29,000 எக்ஷோரூம் ப்ரைஸில் இந்த பைக் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஒரு புது டிசைன் மாதிரி இருக்குங்க. ஹெட்லேம்ப் வந்து எல்இடியில் கொடுத்துருக்காங்க. அதோட டிஆர்எல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சைடில் கொடுத்துருக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 149cc ஏர் கூல்டு 4-stroke 2-valve இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. 12.4 horsepower 13.3 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 5-speed கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 45 km/L மைலேஜ், 115 km/h டாப் ஸ்பீட் வந்து போக முடியும். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக் ஏபிஎஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. டிராக்ஷன் கண்ட்ரோல் வந்து இந்த பைக்கில் இருக்குது. அண்ட் சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41mm டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் ஃப்ரண்ட்லையும் ரியரில் 7-step அட்ஜஸ்டபிள் மோனோக்ராஸ் சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. 136 kg தான் வெயிட் இருக்குது. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட இருக்குது. அண்ட் எக்கனாமி அண்ட் ரைடிங் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா எக்யூப்டா இருக்கு இந்த பைக்கில். ஏபிஎஸ் லைட் இந்த மாதிரியான ஆஃபர் பண்ணுறாங்க. எல்இடி ஹெட் லேம்ப்ஸ், எல்இடி டெய்ல் லேம்ப்ஸ், இண்டிகேட்டர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா எல்இடியில் கொடுத்துருக்காங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டெய்லி கம்யூட்டர் மோட்டார் சைக்கிளாக கூட நீங்கள் இந்த எஃப்சிஎஸ் எஃப்ஐ வெர்ஷன் 4 டீலக்ஸ் மாடலாக யூஸ் பண்ணலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்த்த டாப் 4 பெஸ்ட் பைக்ஸ் அண்டர் 2 lakh ருபீஸில் இந்த 4 பைக்கில் உங்களுக்கு எந்த பைக் ரியல் வேல்யூ ஃபார் மணியாக தெரியுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக பார்க்கணுன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.